நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தி தேச இராணுவத்தை கட்டமைத்தார். அந்த இராணுவத்தை பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் ஒரு பெண். அந்த பெண் தமிழ் பெண், தமிழச்சி. அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே நான் தமிழ்நாட்டு பிறக்க விரும்புகிறேன். ஏன் நேதாஜியின் படையில இருந்ததில் பெரும்பான்மை தமிழர்கள். தமிழக செய்த அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு, ரத்தம் சிந்தி, வீரம் சிந்தி போரிட்டார்கள். அந்த போரிட்ட அந்த தியாகத்தை பார்த்து மெய்சிலித்து போய் சொன்னார் தேசப்பிதா காந்தி. அந்த காந்தி பதிவு பண்றாரு, எனக்கு விடுதலை உணர்வை ஊட்டியதே தில்லையாடி வள்ளியமேங்கிற தமிழச்சிதான். என் சித்தப்பா இறந்து போனது போது கூட நான் இவ்வளவு அளவில்லை, ஆனால் தில்லையாடி வள்ளியமே மனத்துக்கு நான் அழுதேன், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு தமிழர்கள் தான் விடுதலை பெற்று தந்தார்கள், பெருவாரியான பங்கை செலுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கையில நாடு போயிடுச்சு, பாஜக கையில நாடு போயிடுச்சு. பாஜகவுக்கு இந்த நாட்டின் விடுதலைக்கு தொடர்பு இருக்கா? பாஜக அன்னைக்கு இல்ல, பாஜகவின் தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியா விடுதலைப்பதற்கு 25 ஆண்டுக்கு முன்பே தொடங்கப்பட்டுச்சு. அந்த 25 ஆண்டு காலத்துல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த யாராவது ஒருவர் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டாகின்ற வரலாற்று செய்தி உண்டா? ஒரு செய்தி, வெள்ளையனை வெளியேறு போராட்டம், சைமன் குழு வெளியேறு போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், எந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கேற்றுச்சு? அன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார், ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு பரிசாக விடுதலை தரேன். இந்த நாட்டு மக்களுக்கு அறிவுரை எடுத்தார் விடுதலைக்காக. அன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அழைத்த போது தென்னகத்திலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சென்றார். ஆனா இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த கோல்வார்க்கர், அந்த கோல்வார்க்கர் சொல்றாரு, பிரிட்டிஷ் படையில பிரிட்டிஷ் ராணுவத்தில் சேருங்க, வெள்ளைக்காரனுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று அழைத்தவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த கோல்வார்க்கர். இந்த பாஜக யாரை முன்னிறுத்தினா? சாவர்கர் ஒருத்தர் காட்டினான், கேட்ட வீர சர்வார்கர். வெறும் சாமர்க்கர் தான், வீரன் சேர்த்துக்கிட்டான், வீரபாகு போல இந்த பேக்கரி டீனிங் வீரபாகு போல சேர்த்துக்கிட்டான். அந்த சாவர்க்கருக்கு என்ன வரலாறு? நீதிபதி கொலை வழக்கில் தண்டனை பெற்று அந்தமான் சிறையில் அடைக்கப்படுறது. அடைக்கப்பட்ட பிறகாக ஒரு முறைக்கு 6 முறை வெள்ளைக்காரனுக்கு கடிதம் இல்லை. வெள்ளை ஏகாதிபத்திய அரசு என்னை இரக்கத்தோடும் கருணையோடும் அணுக வேண்டும், நான் கடைசி மணி வரை, கடைசி துணி வரை நான் வெள்ளைக்கார அரசுகளுக்கு, ஏகாதிபத்தியத்துக்கு நான் விசுவாசியாக இருப்பேன். சொன்னவர் யார்? இந்த பாஜகவின் தாய் கழகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் சேர்ந்த சாவர்கர். ஆனா அதே காலத்தில் பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர் தூக்கிடுவதற்கு முன்பாக அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ வேணா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நீ வெளியே போய் இதை விட விரியமா போடாதமேனு. நான் இன்றைக்கு சாகலாம், எனக்கு பிறகாக 1000 பகத்சிங்கள் இந்த நாட்டிலே தோன்றுவார்கள், அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபடுவார்கள், அவர்கள் விடுதலை பெற்றுத்தருவார்கள். பகத்சிங் அவரும் கடிதம் எழுதாரு. யாரு? அதே வெள்ளைக்கார மாகாணத்தின் ஆட்சியாளர் பெருமக்களுக்கு. அவர் என்ன எழுதுறாரு? நான் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து நான் போரிட்டுள்ளேன், நான் போரிட்டதற்கு கைமாறாக என்னை போர் கைதி போல் நடத்த வேண்டும், என்னை தூக்கிலே போடக்கூடாது, என்னை சுட்டு வீழ்த்த வேண்டும், இல்லாவிட்டால் பீரங்கியை விட்டு பிளக்க வேண்டும் பகத்சிங். அந்த பகத்சிங்க்கு இன்னைக்கு அங்கீகாரம் இல்ல, அந்த நேதாஜிக்கு அங்கீகாரம் இல்ல, வாவுசிக்கு அங்கீகாரம் இல்ல, நமது முன்னோர்களுக்கு அங்கீகாரம் இல்ல. ஆனா ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒட்டுமொத்த தேசபக்தி குத்தகைக்கிறது போல பேசு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு கட்சியை அடியற்றி கொண்டு வழிபற்றி கொண்டு அந்த கட்சி சொல்வதை எல்லாம் வேதமாக ஏற்றுக்கொண்டு
அப்படியே நடப்பதுதான் தேசபக்தி என்றால் அந்த தேசபக்தி என் கால் செருப்புக்கு சமங்கிறது. பாரதிய ஜனதா தான் எங்களை தேச பட்டாளம் என்று சொல்லும் என்றால் நாங்க தேச துரோகியா இருந்து போறோம். என்ன பிரச்சனை? யார் தேச விடுதலைக்காக பாடுபடுறா? யார் நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செலுத்துறா? பாஜகவுக்கு நோக்கம் இருக்குதா? பாஜகவுக்கு 6 ஆண்டுகள பாஜக ஆட்சியில இந்த நாட்டு மக்கள் செஞ்ச எதையாவது ஒன்றை நல்லதுன்னு சொல்ல முடியுமா? 2014 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புல ஐயா மோடி பேசாதவங்க இருக்கா? எல்லாத்தையும் பேசினாரு. மோடி ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே சரியாகிவிடும், சர்வலோக நிவாரணி போல பேசினார். 60 மாதங்கள் ஜனத்தை ஆட்சியை கொடுங்கள். நான் வறுமையை உணர்ந்தவன், ஏழ்மையை உணர்ந்தவன். நான் ஏழை மக்களுக்கு விசுவாசியாக இருப்பேன், ஏழை மக்களின் நலனுக்காக பாடுபடுவேன் சொன்னவர் மோடி. ஆட்சிக்கு வந்தான் பாஜக. ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்துல அன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. உயர்ந்தவனே அன்னைக்கு கேட்கிறாங்க, என்னங்க தக்காளி விலை ஏறி போச்சு அப்படின்னு. பாஜகவின் துணை தலைவர் பிரபாசா சொல்றாரு, தக்காளி ஏழைகளுக்கான உணவு இல்ல, அது பணக்காரர்களுக்கும் சிவப்பு தோல் கண்ணம் கொண்டவர்களுக்குமான உணவுங்கிற. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வெங்காய விலை ஏறி போச்சு, பூண்டு விலை ஏறி போச்சுன்னா வெங்காயம் பூண்டு நாங்க சாப்பிடறதில்ல. யார் சொல்றா? அம்மையார் நிர்மலா சீதாராமன். நாங்க என்ன சொல்றோம் கனிவோடு, அம்மையார் நிர்மலா சீதாராமன் கட்டாயம் வெங்காயம் பூண்டும் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாவது கொஞ்சமாவது கொழுப்பு குறையதான் பார்க்கணும். என்ன திமிர் பேச்சு, என்ன திமிர் பேச்சு! நாட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கீங்களா? நாட்டின் பொருளாதாரம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? 70 ஆண்டு காலத்துல இல்லாத அளவுக்கு மிக மோசமான வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது. செத்து போன தற்கொலை செத்து போன விவசாயிகள் எண்ணிக்கையை விட வேலையில்லா திண்டாட்டத்தால இறந்து போன இளைஞர்களின் கூட்டம் தான் அதிகம்ங்களாம். 5 ரூபா ரொட்டி போட்டலாம், 5 ரூபா பிஸ்கட் பாக்கிட்டு அதை வாங்க மக்கள் பல மணி நேரம் யோசிக்கிறான். ஏன்? மக்கள்கிட்ட கையில காசு இல்ல. அத்தியாவசியமாக உள்ளாடை, அந்த உள்ளாடைகளை வாங்குற முயற்சியில் மக்கள் தள்ளி போறாங்க. ஏன்? காசு இல்ல. அதுக்கு என்ன சொல்லுது பாஜக? நிதின் கட்காரி கிட்ட கேக்குறாங்க, ஐயா நிதின் கட்காரி அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாத்தையும் காசு இருக்கு, மக்கள் எல்லாத்தையும் காசு இருக்கு, கார் வாங்குற அளவுக்கு எல்லாத்தையும் காசு இருக்கு. என்ன ஒண்ணு, காரை பார்க்கிங் பண்ணதான் இடம் இல்லை. யார் சொல்றா? நிதின் கட்காரி. என்ன சொல்றாங்க? நாட்டு மக்கள் செல்வ செழிப்புல திளைக்கிறாங்க, பணக்காரா இருக்காங்க, அதை நம்ம நம்பணும். அதே நேரத்தில் மோடி என்பவர் அவர் மிகப்பெரிய ஏழைத்தாயின் மகன், அதையும் நம்பணும். எப்பேற்பட்ட நாடு, நாட்டில் பொருளாதாரம் விழுந்துருச்சு, உள்நாட்டு உற்பத்தி கீழே போச்சு. ஒரு விழுக்காடு உள்நாட்டு உற்பத்தி கீழே போனால் 1.5 லட்சம் கோடி நாட்டுக்கு இழப்பு ஏற்படும். அப்போ எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் நாடு இருக்குது! இதை சரிசெய்வதற்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? அதற்கான முன்னெடுப்பு இருக்கா? இல்லை. ஆனால் நாட்டு மக்களை பிளவுபடுத்த, நாட்டு மக்களை துண்டாட 1000த்தை கொண்டு வரணும். இப்ப குடியுரிமை சட்டத்தை மசோதா கொண்டு வர்றான்ல, எது கொண்டு வர்றான்? அசாமில் என்ன சொன்னா, அசாமில் அந்த மண்ணை சார்ந்த மக்கள் அவங்களை விட அங்கு வந்த குடியேறியர்கள் அதிகம், அயலார் ஆதிக்கம் அதிகம். அப்ப அந்த மண்ணில் மக்கள் போராடுறாங்க பல ஆண்டா. ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் ஒரு வழியாக ஒப்பந்தம் போடப்படுது. அந்த 1971 மார்ச் 24 இதுக்கு பிறகு வந்தவன் பூரா அயலாறு, அவன் அப்புறம் வெளியேற்றணும்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்துறான். இந்த பாஜக இடம் என்னைக்கு அடுத்து உருவாக்கம் பண்றான், அந்த அயலாருன்னு யாரை சொல்றீங்களோ அவங்க வேற யாரும் இல்லை, எல்லாம் முஸ்லீம்ங்கிறான். கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. எடுத்த பிறகு பார்த்தா தெரியுது, 19 லட்சம் மக்கள்ல 16 லட்சம் மக்கள் முஸ்லீம் இல்லை, அவங்க இந்துக்கள். அப்ப என்ன, பாஜக சொன்ன கருத்துருவாக்கம், செய்த கருத்துருவாக்கம் பிழையாக போய் அவமானப்பட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த 16 லட்சம் பேருக்கு குடியுரிமைக்காகத்தான் இந்தியாவின் குடியுரிமை சட்டத்தை மசோதாவை திருத்துறான்.